என்ன கம்பீரம்? ஏண்டா, நம்ம காலேஜ் பசங்க ப்ரொஃபசர்களை பார்த்தாலே குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. அது ஏண்டா நம்ம சீனிவாசனுக்கு இவ்வளவு மரியாதை? நம்ம லெக்சரர்கள் இருக்கிறானுங்களே, புரியாத விஷயத்தை புரியாத மாதிரியே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா சீனிவாசன் இருக்காரு, வாழ்க்கையின் அடிப்படை சமாச்சாரத்தை என்ன தெளிவா சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? அது என்னது அடிப்படை சமாச்சாரம்? அதாகப்பட்டது நம்ம நாட்டு இளஞ்சோடிகளை இணைக்கிறதே இவர் தான். வணக்கம் மேடம். மேடம், நம்ம காலேஜ் டே அன்னைக்கு ஒரு டிராமா போடலான் இருக்கோம். ரோமியோ ஜூலியட் ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டோம். ஹீரோயினா உங்களை தான் போடலான் இருக்கோம். ஏன்னா நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கீங்க. மேடை, மேடை கதை, மேடை வசனம், மேடை பாடல்கள், மேடை இசை, மேடை டைரக்ஷன் எல்லாம் நான் தான். ஸ்கிரீன் இருக்கிறது இவன், விளக்கு சமாச்சாரம் இவன், மொத்தத்துல மூணு பேரும் எல்லாம் சேர்ந்து. ஐயோ, எனக்கு நடிக்கலாம் தெரியாது. இப்ப இப்ப ஆள் எனக்கு தேவை. சரின்னு சொல்லுங்க, மத்தது ஹீரோ கவனிச்சுப்பா. யாரு ஹீரோ? அவனை இதைத்தான் சொன்ன. அது வந்து ஹீரோ ரோம் மன்னன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய ஹீரோ நினைப்பா? வேணும்னே புத்தகத்தை தட்டி விடுறது, அதை எடுக்கிற மாதிரி கலையில முட்டுறது, கண்டவங்க கிட்ட சொல்லி எம்பி என்ன ஹீரோ ஆக்ட் பண்ண சொல்றது, இந்த வேலையெல்லாம் மத்தவங்க கிட்ட வச்சுக்க. என்கிட்ட நடந்துகிட்ட உன் பால ஒட்ட நறுக்கிடுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட I will report the matter to the principal. Jakrada. I am sorry. Yedho theriyama pattiruchu. Inime jakrada irukken. Enna manichirunga. Kadal vaadiyara, eppadiyavadhu nee dhaan en kadal nirvathi vekkanum. Idea kekkra. Fees varama no use. Enga appa oorla inda panam chinna 10 rupaya kuduthra. Sari, kesa sollu. Second year BSc chemistry. Peru Rajeshwari, moola nakshatram. Yaarukku? Avalukku dhaan. அழகா இருப்பாளா? என்ன மாதிரியே இருப்பா? கிழிஞ்சது. கெட்டிக்காரியா? என்ன ஒரு கிளாஸ்ல மூணு மூணு வருஷம் உட்காருவா. முண்டா, அழகும் கிடையாது கெட்டிக்காரியும் கிடையாது. அப்புறம் ஏண்டா அவளை காதலிக்கிற? அடே, அவங்க அப்பனுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, ஒரு மாருதி கார் கூட இருக்குடா. அப்ப டிரைவரா சேர்ந்துரு. உன்னை பார்த்து சிரிக்கிறாளா? இல்லையே. ஏதாவது சிக்னல் கொடுக்குறாளா? ஒரு நாள் அவ காலேஜ் போகும்போது அவளை பார்த்து கண் அடிச்சேன், அதுக்கு அவ கால தொட்டு காமிச்சாடா. இதுக்கு என்னடா அர்த்தம்? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னது? அதாகப்பட்டது வீட்ல இருந்து வெளியே வரும்போது ரெண்டு காலோட வர்றேன், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா நடந்து போலாம்னு இன்டெரக்டா உங்ககிட்ட சொல்லிருக்கா. ஐயோ, இவ்வளவு நாளா நான் இன்னமும் ஏதோன்னு பயந்து போட்டேன். ரியலி யோ கிரேட்மா, ரியலி யோ கிரேட். அவகிட்ட ஏதாவது கெட்ட குணம் இருக்கா? இருக்கு. 24 மணி நேரமா ஆடு மாடி மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருப்பா. அப்ப தீனி போட்டே கட்டி போட்டுடலாம். எத்தனை மணி காலேஜுக்கு வருவா? ஏண்டா, நீ சொன்னிய மொச்சக்கொட்டை அங்க வருது. அதானே நம்ம தோழனுக்கு இன்னைக்கு பர்த்டே. பர்த்டே என்ன கொண்டாடிக்கீங்க? அதையும் என்கிட்ட வந்து சொல்லணும்? அது இல்லையா வந்து? அது இல்லைன்னா பின் எதுக்கு? முதல்ல பர்த்டேக்கு கூப்பிடுவீங்க, அவர் பல்ல இழைப்பீங்க, அப்புறம் சினிமாவுக்கு போலான்னு சொல்லுவீங்க, அப்புறம் பாட்டு பாடலான்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வேற ஆளு கிட்ட வச்சுக்குங்க. உங்களை பத்தி பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கல. எங்க அவனுக்கு ஆர்ட்டி வைக்குங்க. அவன் பர்த்டேக்கு பார்ட்டி கொடுக்கலாம்னு. பார்ட்டியா? 5 ஸ்டார் இல்லங்க. 5 ஸ்டாரா? பேலஸ் ஹோட்டல்ல. பேலஸ் ஹோட்டலா? போலாமா? அப்ப காலேஜ் மத்தியானம் போலாமே. வாங்க போலாம். ஏண்டா தட்னா விழுந்துட்ட? இதுக்கு 10 நாள் தூங்காம இருந்திருப்பிய. கூடவே இருக்கும். இனிமேல் நிச்சயமா நிம்மதியா தூங்க போறது இல்ல. வா போலாம். டார்லிங், ஈட்டிங்க அடுத்த வாரம் பிறந்த நாள் 5 ஸ்டார்ல கொண்டாட போறோம். நீங்க அவசியம் வரணும். நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ரொம்ப நல்லவருங்க, நீங்க ரொம்ப நல்லவருங்க. இதைய வச்சுக்கங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பூச்செல்லாம் படக்கூடாது, சாப்பிடுங்க. கொஞ்சம் லைட்டா சாப்பிடுவேன். சாப்பிட்டுக்குன்னே கேளுங்க, அவனை பத்தி சொல்றேன். பாக்குறதுக்கு தடுப்பு குச்சிய மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கிறான்னு நினைச்சுக்கிறீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்க ஒரு காட்டுக்கு போனோம். அது என்ன காடுறா? முதுமலை. முதுமலை காடுங்க. இந்த முதுமலை காட்டுக்கு போய் சுத்தின்னு இருக்கும் போது ஒரு யானை வந்துருதுங்க. நாங்களாம் அப்படியே பயந்து போய் நின்னுட்டோம். இவன் திப்பு திப்புன்னு போய் அந்த யானை பின்னாடி அப்படியே ஏறினாங்க. அப்புறம் முதுமலை ஏறினாங்க. அப்புறம் முன்னாடி குச்சாங்க. குச்சி அந்த யானை துதிக்கிய புடிச்சுக்கின்னு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டினாங்க. அப்படியே பின்னாடி போய் வாழை ஒரே புடி பிடிச்சி பாருங்க. இப்படி பிடிச்சிக்கின்னு அந்த யானைய சொட்டு சொட்டுன்னு சொல்லி தூக்கி அச்சாம் பாருங்க. அந்த யானை எங்கேயோ போய் விழுந்துச்சுங்க. இந்த முதுமலை காட்டிலக்க அதிகாரிகள்லாம் இல்ல, அவங்க இன்னும் அந்த யானையை தேடினு போய் கண்டுபிடிக்க முடியலீங்களா? அப்படியாப்பட்ட மாவீரங்க அவன். இப்ப நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெளிய வந்தோம், திடீர்னு சத்தம். ஐயோ, ஏமா மாலினி, ஏமா மாலினி எல்லாரும் கத்துறாங்க. என்னடா அது, ஏமா மாலினி தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி அந்த பக்கம் பார்த்தோம். சத்தியமாங்க, ஏமா மாலினி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. பின்னாடி கூட்டம் அப்படியே வந்துகிட்டு இருந்ததுங்க. வந்துகிட்டே இருந்த ஹேமா மாலினி எங்க கிட்ட வந்த உடனே, அதுவும் அவனை பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டாங்க. எங்களை எல்லாம் விட்டுட்டாங்க. அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 5 நிமிஷமா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. டேனி, இவனை கூப்பிட்டேன். பின்னாடி போய் என்ன விஷயம் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வாடான்னு இவனை அனுப்பிச்சேன். இவனை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அப்படியே திரும்பி அவங்க பிஏ கிட்ட சொன்னாங்களாம், இதுவரைக்கும் தர்மேந்திரா கூட நடிச்சிருக்கேன், அமிதாப் பச்சன் கூட நடிச்சிருக்கேன், கமலஹாசன் கூட நடிச்சிருக்கேன், ஈவன் அம்ஜத் கான் கூட நடிச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஸ்மார்ட் ஹீரோவை நான் பார்க்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு கண்ணீர் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா நாளைக்கு ஏமா மாலினிக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க. இப்போ நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நன்றி தலைவா. எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங், எக்ஸ்கியூஸ் மீ. பேலஸ் ஹோட்டல் ஓனர், 300 ரூபாய் இருக்கு, சீக்கிரம் எடு. எதுக்கு? பில்லு கொடுக்க. டேய் விளையாடுறியா? இவனா என்னடா வேலை பண்ண உனக்கு? நான் ஏதோ 3 ரூபா 4 ரூபா சமாச்சாரம் நினைச்சேன். உங்களெல்லாம் நம்பி தாண்டா வந்த. நீ எவ்வளோ வச்சிருக்க? 15 காசு இருக்கு தலைவா. திருப்பதி உண்டியில் போடு. நீடா? எனக்கா செட்டப்பு, அவனுக்கு தானே. டேய் மாவாட்டுறதுக்குள்ள நீயே ஒரு ஐடியா சொல்டா. ஒன்று பண்றீங்களா? நீங்க மூணு பேரும் மாவாட்டுங்க, நான் சொல்லிட்டு போறேன். தலைவா தலைவா தாளாது உடம்பு தலைவா, இதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. வண்டர்ஃபுல், ஓகே. ஏங்க, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க. என்ன வேலைங்க? நம்ம ஒரு போட்டியில கலந்துக்கணும். என்ன போட்டிங்க? ஆணழகன் போட்டி. சொல்லுடா. ஆணழகன் அவர் கலந்துக்கிறாருங்க. அதுல நாங்க முதலாளி கிட்ட வேற ஒரு 2 நிமிஷம் பேசணும். நம்ம அடுத்த வாரம் அவர் பிறந்த நாளைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சந்திக்கிறமே, அப்ப சந்திப்பாங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேங்க. சரி, வரேங்க. டாடா டாடா. நான்தான் பே பண்ணுவேன், நான்தான் பே பண்ணுவேன். அந்த மெல்ல நான்தான் பே பண்ணுவேன். நான் பே. நோ நோ, நான்தான் பே பண்ணுவேன். ஸ்டாப் இட். ஒண்ணு இல்ல சார், இவங்களுக்கு பாட்டு தரேன். நான் தான் சார் இந்த ஹோட்டல் கொண்டு வந்தேன். இவனுங்க பில்லு தரவன் தகராறு பண்றானுங்க சார். ஏன்பா, 4 பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுக்க வேண்டியதானே, இதுல என்னப்பா தகராறு வேண்டியிருக்கு? அது எப்படி சார் முடியும்? இன்னைக்கு ஏன் பர்த்டே, ஐ அம் மல்டி மில்லியனர், நான் கொடுத்த பார்ட்டிக்கு இவங்க பில் பே பண்றதா? இது ஒரு உலக நீதியா? என்ன மட்டும் இந்த பில்ல பே பண்ண விடல, இந்த ஹோட்டலே விலை பேச முடியும். போன் இருக்கா சார்? நான் யார் தெரியுமா? ஒரிசா அதிபர் ஒனாசிஸோட கப்பலை எல்லாம் மொத்தமா நேத்து தான் எங்க அப்பா விலைக்கு வாங்கியிருக்காரு. இப்ப நான் இந்த பில்ல பே பண்ணலன்னு தெரிஞ்சது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதை நீங்க விரும்புறீங்க? ஏன்பா, யார் பில்லுக்கு பணம் கொடுக்கறதுன்னு ஓட்டப்பந்தயம் நடத்தி முடிவெடுக்க முடியும்? அப்ப இருங்க, கண்ணை எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாம் பெரிய எடுத்த பிள்ளைங்க, உங்க ஓட்டப்பந்தயத்தை ஒழுங்கா நடத்த வேண்டாமா? வாங்க வாங்க. ஓட்ட நீங்க போடுறீங்களா இல்ல நான் போடட்டுமா? நீங்களே போட்டுருங்க சார். நானே போட்டுருவா? சரி சரி. அடாடா, லட்சுமண சீதிக்கு முன்னாடி போட்ட கோடு மாதிரிலாம் போடுறாரு. ஆஹா,
சார் நீங்க கண்ணை தூக்குறதுக்குள்ள அலையறான் சார். டேய் ஒலிம்பிக்ல 1/2 இன்ச்ல தோத்தவனும் உண்டு, 1 இன்ச்ல உலக சாதனை பண்ணவனும் உண்டு. ஜூட் விடுங்க சார். எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. சார் என்ன யாரும் கம்பேர் பண்ண போகாதீங்க. முதல்ல எங்க போயிட்டு ஓடு சீக்கிரம் ஓடு. என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கையில என்னது? துப்பாக்கியா? துப்பாக்கி கொடுங்க பாக்கலாம். கொஞ்சம் எங்களோட வர்றீங்க? வணக்கம். வாயா. தெரிஞ்ச பார்ட்டி, சேம் பிரச்சனை, டைரக்டா டீல் பண்ணிக்கோங்க. உங்களை பத்தி சொன்னாரு நீங்க இந்த விஷயத்துல பெரிய மன்னன். எனக்கும் அப்படி சேர்த்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த கவலையே வேணாம், நான் நல்லா பண்ணுவேன். அங்க பாத்தீங்களா, காதல் பயிற்சி நிலையம் எழுதிருக்கா, கீழே பாருங்க. முதல்ல 50 ரூபாய் டொனேஷன் கட்டணும், அப்புறம் 2 ஐடியா கொடுப்போம். 2 ஐடியாவில் முதல் ஐடியாவுக்கு 10 ரூபாய், 2வது ஐடியாவுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் அந்த 2 ஐடியாவில் நீங்க உங்க லவ் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்டர் மேரேஜ், அதாவது இலவச பதிவு திருமணம் செய்து வைப்போம். அப்படி 2 ஐடியாவில் தோத்துட்டீங்கன்னா பூந்தி வாங்கி கொடுப்போம். பூந்தி எதுக்கு? திங்கிறதுக்கு தான். வாங்க. எங்கள் காதல் பயிற்சி நிலையத்தின் மூலம் கல்யாணம் செய்து கொண்டவர்களை பற்றி சொல்லுகிறேன். அப்துல்லா 8th ஸ்டாண்டர்ட், புதுவை மேரி BA, கோவை வசந்தி +2, செங்கல் வராயம் +2. இதுலதான் ஒரு சின்ன லிட்டிகேஷன். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டவங்க. அவங்க லவ் முடிக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. கடைசியில ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சிட்டேன். மதுரை ஜெயந்தி +2, ஆதி மூலம் தமிழ் வாத்தியார். தமிழ் வாத்தியார் கிட்ட காமத்துப்பால சொல்லி வச்ச அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்தோம். ஹாப்பி ராஜன் MA, காயத்ரி BSc. காயத்ரி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? அது என் தங்கச்சிங்க. அப்ப எங்க அண்ணன் தான் கல்யாணம் கட்டிருக்கான். எப்படி? ஹாப்பி ராஜா எங்க அண்ணன், நெருங்கிட்டோம். யோ பிரச்சனைக்கு வாயா. நான் சினிமாவில ஹீரோ நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓஹோ, அது கூடிய சீக்கிரம் நடந்துரும். ஏன் லெவலுக்கு ஒரு பொண்ணை தேடி இருக்கேன். அத கொஞ்சம் இறக்கியா? எப்படிங்க இருக்கணும்? சிரிச்சா KR விஜயா மாதிரி இருக்கணும், கண்ணு சிலுக்கு சுமிதா மாதிரி இருக்கணும், உடம்பு நம்ம ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும், நடந்தா அம்பியா மாதிரி இருக்கணும், மொத்தத்துல நம்ம பிரின்சிபால் மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணும்னா மூஞ்சி உங்களை மாதிரி இருக்க கூடாது, என்ன மாதிரி இருக்கணும்.